கோலன் ஹைட்ரோதெரபி என்றால் என்ன? குடலை கழுவி உடலை வளர் என்பது நியதி. இவ்வாறு குடலை கழுவுவதனால் நம்மை நோய் அண்டாது. இதுவே முதல் நாடி சிகிச்சையாகும். நம் முன்னோர்கள் இந்த சிகிச்சையை பின்பற்றியே பல ஆண்டு காலம் உயிரோடு வாழ்ந்து வந்தனர். இதன் மூலம் நோயின் மூலக்கருவான கழிவுகளை வெளியேற்றுவதால் நாம் நோய் நொடியின்றி வாழலாம். இதுவே முதல் நாடி சிகிச்சையாக நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்தனர். இந்த சிகிச்சையின் மூலம் நோய்களின் மூலக்கருவான கழிவுகளை வெளியேற்றுவதனால் நம்மை நோய் அண்டாது. அனைத்து வித மருத்துவத்திற்கும் இதுவே முதல் நாடி சிகிச்சையாகும். இந்த கோலன் ஹைட்ரோதெரபி சிகிச்சையானது நம் முன்னோர்கள் மேற்கொண்ட இனிமா என்னும் சிகிச்சையின் மேலோங்கிய தன்மையாகும். நாம் இனிமா என்னும் சிகிச்சையை எடுக்கும்போது நாம் குடலுக்கு அனுப்பும் தண்ணியானது சிக்மாய் காலன் வரைதான் செல்லும். அதை தாண்டி தண்ணீர் செல்ல வாய்ப்பில்லை. ஒரு முறை தண்ணீர் இந்த பகுதியை அடைந்துவிட்டால் பின் நாம் கழிவறைக்கு சென்றுதான் அந்த கழிவுகளை வெளியேற்ற வேண்டும். ஆனால் நாங்கள் செய்திருக்கும் இந்த மிஷினின் மூலம் கழிவுகளை வெளியேற்றுவதனால் இது குடலின் ஆரம்ப நிலையான, அதாவது அசெண்டிங் காலம், டிரான்சர்ஸ் காலன் எனப்படும், பின் டிசெண்டிங் காலன் எனப்படும், பின்புதான் சிக்மாய்ட் காலனும் ரெக்டமும் வருகிறது. நாம் இந்த கோலன் ஹைட்ரோதெரபியில் சிகிச்சை மேற்கொள்ளும் போது தண்ணியாகப்பட்டது அசெண்டிங் காலம் வரை, அதாவது சீக்கம் என்ற ஒரு பகுதி வரை தண்ணீர் பல முறை சிறிது சிறிதாக அனுப்பி பின் அங்கிருக்கும் கழிவுகளை தானாகவே நாங்கள் செய்திருக்கும் அந்த மிஷின் மூலம் வெளியே வரும். சிகிச்சை எடுப்பவர்கள் அவர்கள் குடலில் உள்ள கழிவுகள் வெளியேறுவதை நேராக அந்த மிஷினில் பார்க்கலாம். இதில் போகும் கழிவுகள் பல வருட கழிவுகளாகும். அதாவது நம் உடம்பில் நம் குடலில் ஒட்டியுள்ள பல மாத கழிவாக இருக்கலாம், பல ஆண்டு கழிவாக இருக்கலாம். இவையெல்லாம் உயிரோட்டமே இல்லாத வெறும் சக்கையாக இருக்கும் கழிவுகள். இந்த கழிவுகள் நம் குடலில் உள்ள சுற்று வட்டார பகுதியில் அடைந்து கிடந்து நம்முடைய ஜீரண சக்தியை குறைவுபடுத்துகிறது. ஜீரண சக்தி குறைவுபடுவதனால்தான் எல்லா வித நோயும் நம்மை அண்டுகிறது. அதனால்தான் நம் முன்னோர்கள் இந்த இனிமா என்னும் சிகிச்சையை எடுத்துக்கொண்டனர். ஆகவே நாங்கள் கொடுக்கும் இந்த சிகிச்சையானது அனைத்து வித நோய்க்கும் மூலக்கரு சிகிச்சையாகும். இந்த சிகிச்சையில் அவர் குடலுக்குள் தண்ணி அனுப்பும்போது பல முறை தண்ணீர் அவர் குடலுக்கு சென்றடைந்து பின் கழிவுகள் வெளியேற்றப்படும். ஒரு முறை நடப்பது அல்ல எனிமா போல். இது குறைந்தது 15 முதல் 45 முறை தண்ணீர் உள்ளே பாய்ந்து பின் கழிவுகள் மெல்ல மெல்லமாக வெளியேற்றப்படும். இதற்கு முதலில் பக்குவம் நிறைந்த சாதாரண தண்ணீர் அனுப்பப்படும். பின்பு இளஞ்சூட்டு தண்ணீர் உள்ளே அனுப்பப்படும். இவை அனைத்தும் நோயின் அறிகுறியை பொறுத்து நாங்கள் சிகிச்சை அளிக்கிறோம். சில கேன்சர் என்ற நோய்க்கும் அதற்கேற்றப்போல் சில வித சித்த ஆயுர்வேத சாறுகளையும் உள்ளே அனுப்பி கழிவுகள் வெளியேற்றப்படும். இவ்வாறு கழிவுகள் வெளியேற்றப்படுவதனால் சிகிச்சை பெறுபவர் அந்த சிகிச்சை முடிந்தவுடன் தன் உடம்பில் உள்ள பாரம் அனைத்தும் இறங்கிவிட்டதாக மனத்தெளிவை பெறுவார். இவ்வாறு மனத்தெளிவு பெற்றுவிட்டாலே நம்மை நோயாண்டாது. இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபீலிங்ஸ் கூட. எல்லா வித நோயும் சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் தான். ஆதலால் நாம் குணமடைந்து விட்டோம் என்று முதல் சிகிச்சையிலே அவர்கள் ஒரு நல்ல மனநிலையில் வந்தடைவர். மேலும் விவரம் அறிய 7330923425 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். ஆரோக்கியா ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், சென்னை.